वेलकम स्टूडेंट्स, सेकंड यूनिट पेज नंबर 19 ऑब्जेक्टिव्स ऑफ बुक कीपिंग ऑब्जेक्टिव्स पाकपो ऑब्जेक्टिव्स पाती बुक कीपिंग नोक पाती देयर आर सेवरल ऑब्जेक्टिव्स फॉलोइंग आर द ऑब्जेक्टिव्स आर बुक कीपिंग ऑफ बुक कीपिंग कीड़े बुक कीपिंग ऑब्जेक्टिव्स फर्स्ट पातना टू हेव ए कंप्लीट अंड पर्मनेंट रिकॉर्ड ऑफ ऑल बिजनेस ट्रांजैक्शन इन कर्नालजिकल ऑर्डर अंड अंडर अप्रोप्रिएट हेडिंग पाती कंप्लीट अंड पर्मनेंट रिकॉर्ड ऑफ ऑल ट्रांजैक्शन कणकड़े कर्नालजिकल ऑर्डरना डेट वैस काल डेटे इनकी परीवर्तन ट्रांजैक्शन अब वो पाती क्रोनोलॉजिकल ऑर्डर अंत काल वरबड़ी अंत हेड वैसा पर्मनेंट रिकॉर्ड मेंटेन पड़ो अ पर्मनेंट रिकॉर्ड वचरकन अब कणकड़ परामें मुख्य नोकम फर्स्ट पॉइंट टू हेव ए कंप्लीट अंड पर्मनेंट रिकॉर्ड इधर कंप्लीट मुती पर्मनेंट रिकॉर्ड ऑल बिजनेस ट्रांजैक्शन एलो एल बिजनेस ट्रांजैक्शन इन कर्नालजी अंदेट वी अट्ठ वैसो अनेकूँ अंड अंडर अप्रोप्रिएट हेडिंग हेड वैस टापिक वैसो अदी फर्स्ट पॉइंट अर्थ पाती फेसिलिटेट असटन ऑफ द प्रॉफिट आर लॉस ऑफ द बिजनेस ड्यूरिंग द स्पेसिफिक पीरियड कुरिप्पिट्ट कालत्तुक्कु वणिग प्रॉफिट लॉस कंडुपिडिक्किरदुक्कु इदु उदविया इरुक्किरदु अदा कुरिप्पिट्ट कालत्तुक्कु लाभ नट्टम कंडुपिडिक्किरदुक्कु वणिगत्तिनुडैय सूळ कंडुपिडिक्किरदुक्कु इदु मुख्य नोक्कमाग इरुक्कु अदा टू फेसिलिटेट असर्टेन ऑफ द प्रॉफिट आर लॉस ऑफ द बिजनेस ड्यूरिंग द स्पेसिफिक पीरियड குறிப்பிட்ட காலத்திற்கான லாப நட்டம் கண்டுபிடிக்குவதற்கு இது முக்கியமான நோக்கமாக இது இருக்கிறதுன்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா டு ஃபெசிலிட்டேட் அசர்டைன்மென்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பொசிஷன் நிதிநிலை அறிக்கை தயார் செய்வதற்கு இது ஒரு நோக்கமாக இருக்கிறது கணக்கெடுப்பு பராமரிப்புடைய நோக்கத்தில் தேடு என்ன சொல்கிறாங்க அசர்டைன் த ஃபைனான்சியல் பொசிஷன் நிதிநிலை அறிக்கை அறியறதுக்கு இது முக்கிய நோக்கமாக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா டு நவ் த ப்ராக்ரஸ் ஆஃப் த பிஸ்னஸ் வணிகுடைய வளர்ச்சி அறியுது வளர்ச்சியே ப்ராக்ரஸ்னால் நடக்கிறது ப்ராக்ரஸ்னால் என்ன நடந்த என்ன வளர்ச்சிங்கிறது ப்ராக்ரஸ் கார்டுங்கிறாங்களே அப்போ ரிசல்ட்டு அதுமாரி பார்க்குறாங்களே அப்போ ப்ராக்ரஸ்னால் இந்த நிறுவனத்துக்கு என்ன சொல்கிறாங்க டு நவ் த ப்ராக்ரஸ் ஆஃப் த பிஸ்னஸ் பிஸ்னஸினுடைய வளர்ச்சியை இது அறிந்து கொள்வதற்கு கணக்கெடுப்பு பராமரிப்பு ஒரு நோக்கமாக இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் அவுட் த டேக்ஸ் லைபிலிட்டி வரி செலுத்துவதற்கு இந்த கணக்கெடுகள் பராமரிப்புங்கிறது முக்கிய இருக்குது அப்போ செலுத்த வேண்டிய வரியை கட்டுவதற்கு இது ஒரு முக்கிய ரெக்கார்டாக இருக்குது புக் கீப்பிங் இருக்குதுன்னு இதை சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டு ஃபுல்ஃபில் த லீகல் ரெக்குயர்மெண்ட் சட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இது ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது அப்போது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் புக் கீப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க ஃபினான்சியல் ட்ரான்சாக்ஷனில் க்ரானாலஜிக்கல் ஆர்டர் அதாவது டேட் வைஸ் ரெடி பண்ணணும் அது ஒரு ஹெட் வைஸில் இருக்கணும் அடுத்து என்ன சொல்கிறாங்க ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குடைய லாப நட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்து என்ன சொல்கிறாங்க அசட் இந்த ஃபினான்ஷியல் நிதிநிலை அறிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராக்ரஸ் ஆஃப் த பிஸ்னஸினுடைய வளர்ச்சியை அறிவதற்கு இது உதவியாக இருக்குது அடுத்து வரி செலுத்துவதற்கு இது ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது முக்கிய நோக்கமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் த லீகல் ரெக்குமெண்ட் சட்ட ரீதியான ஒரு தகவலை பூர்த்தி செய்வதற்கு இது ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஆஃப் புக் கீப்பிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்